இன்னைக்கு நம்மட்ட 100 பைப்ஸ் இருக்கு அண்ட் 100 ராக்கெட்ஸ் இருக்கு. இந்த பைப் எல்லாத்தையும் ஓண்டி அதுக்கு மேல ராக்கெட்டை வச்சு ராக்கெட்டை கொளுத்தி விட்டு பறக்க விட்டு பாத்துருவோமா? எப்படி எல்லாத்தையும் ஒரே டைம்ல பறக்குன்னு பாக்க போறோம்னா வேற லெவல்ல இருக்கு இந்த எக்ஸ்பெரிமெண்ட். பாத்துலாம் இப்ப பைப்ப ஊன்றோம். ஆமா ஊண்டுங்க ஊண்டுங்க வரிசையா ஊண்டுங்க. ஆமா அளந்து எப்படி அடிக்கிறாரு பாருங்க சிவில் இன்ஜினியர். என்ன அடிக்கிறாரா? இதுக்குதான் படிக்கணுன்றது. இதுதான் படிச்சு எதுவா இருந்தாலும் படிச்சுட்டு வரணும். படிக்காம இருந்தா கஷ்டங்க. நம்ம சேனல்ல இருந்து ஒரு நல்ல விஷயம் தருவோம். படிங்க. யாகு நீ வந்து சிவில் இன்ஜினியர் படிக்கலன்னு தெரியுது. இங்க வா. அவன் படிக்கவே இல்லை. படிக்காத மேதை. அவர் வேற லெவல் மேதை. அவர் வந்து தியாக செம்மல் தியாகராஜன். பைப் படிக்கிற இடத்துல பைப் படிக்காம இங்கே வாரு. நாலு பேர் நிறைய பார்த்துட்டு இருக்காங்க உட்காந்து. நான் டடி வந்து அடிங்க பைப்பு. நீங்கள் ஒரு நாலு பைப்பா அப்படி அடிக்க மாட்டீங்க. ஏன்னா அப்பா வேற அடிக்க வேணாம்னு சொல்றது. மாபெரும் வீரன் வேணும்ன்றது பைப்ல டபுள் சென்சர் இருக்கப்போ ஒட்டுறோம் ஒட்டுறோம். இதை ஒட்டினா நம்மளால பாத்தீங்கன்னா இதை வைக்க முடியும். எலிவாள ஒட்ட முடியும். எலிவாள ஒட்ட முடியும். அப்பதான் ராக்கெட் அழகா சர்றனு புடிச்சுவோம்னா. ஆமா ஒரே அட்டம்ல 100 ராக்கெட் பறக்க பாருங்க. மேட ஆர்மியோட அறிவாளித்தனத்தை ஒட்டுங்க. அவ்வளவுதான் சூப்பர். ரவீன் பிரசாத் பாருங்க வெளிய உட்காரணும். இப்ப 100 ராக்கெட்டுக்கு தீய பத்த வைக்க போறோம். போயிடும் யாகு. அஷ்டா அஷ்டா என்ன செல்போன் செல்போன் புறா. ஆல்லே
மை காட், எல்லா ராக்கெட்டுமே வெறுத்தனம் அடிச்சிச்சுன்னா அவ்வளோ சம்பவம் பண்ணிடுச்சு. அதேதான் ஒரு ராக்கெட்டோட மிஸ் ஆளுங்க எல்லாமே பட்டு 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 அடிச்சிருச்சு. அது சூப்பராக அடிச்சிச்சு. ஆமா கொஞ்சம் ஸ்லோவாக தான் போச்சு, ஆனால் ஸ்லோவாக போன ஸ்டெடியாக எல்லாமே அடிச்சிச்சுன்னா எக்ஸ்பெரிமெண்ட் வேற லெவலில். இந்த மாதிரி நிறைய எக்ஸ்பெரிமெண்ட் பார்க்கணும்னா